திண்டிவனம் விழுப்புரம் சாலையில் 11 கிலோமீட்டர் சென்றால் கூட்டேரிப்பட்டி கிராமம் வரும். இங்கிருந்து பெரியும் சாலையில் 2 கிலோமீட்டர் பயணித்தால் மயில முருகன் கோவிலை அடையலாம். திருச்செந்தூரில் சூரபத்மனை வெற்றி கொண்ட முருகன், நீ வடக்கில் உள்ள வராக நதிக்கு செல், அதன் கரையில் மயில் வடிவில் தவம் செய்து வா. நான் அங்குள்ள எனது பக்தர் பாலசித்தருக்கு காட்சி தர வருவேன், அப்போது உனக்கும் காட்சி தருவேன் என்றார். சூரனும் அவ்வாறே மயில் வடிவில் தவமிருந்தான். முருகன் காட்சி தந்து அவனை மலையாக மாற்றினார். மயில் வடிவில் உள்ள இந்த மலை மயிலாசலம் எனப்பட்டது. அசலம் என்றால் மலை. மயிலாசலமே காலப்போக்கில் மயிலமாகிவிட்டது. மயிலம் முருகன் கோவில் தமிழகத்தின் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது. சிவகணங்களின் தலைவரான சங்குக்கன்னர் என்பவர் பூலோகத்தில் பாலசித்தராக அவதரித்தார். கந்தசஷ்டி திருவிழாவில் முருகன் போருக்கு புறப்படும் போது இவரிடமே வேல் வாங்கி செல்வார். மற்ற கோவில்களில் பார்வதியிடம் வேல் வாங்கி செல்வதாக சொல்வர். பாலசித்தருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது.